ஹாய், இன்னைக்கு வந்து நவராத்திரி ஷாப்பிங் விளாக். இது வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது இந்த மண்டபம். இது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, நவராத்திரி எக்ஸிபிஷன். இதில் வந்து கொலு பொம்மைங்க, அப்புறம் வந்து சின்ன சின்ன சொப்பு சாமானுங்க, அப்புறம் பாட்ஸ் மண் பானைகள், அப்புறம் குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. லைக் 5 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரேட் வந்து இட்ஸ் ஓகே, நாட் லைக் அப்படியே ரொம்ப சீப்பெல்லாம் இல்லை, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. பட் பார்கெயின்லாம் பண்ண முடியாது, இட் இஸ் லைக் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஜஸ்ட் ஹாவ் எ லுக். நான் கொஞ்சமாக தாங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கொலு. ரொம்ப நாள் ஆசைங்க கொலு வைக்கணும்னு, பட் கரெக்டாக டைம் செட் ஆகலை. அதே மாதிரி போய் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இது வந்து அதுவே கூட இது ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த தடவை சரி ஓகே, லைக் கோவிட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்த டைமில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போய் மயிலாப்பூரில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நானும் அத்வைக்கும் தான் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அத்வைக் என்ஜாய்ட் இட். ஜஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நான் மயிலாப்பூர் போகிற வ்ளாகும் போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 1. ஆக்சுவலி என்னென்னா இது ஸ்பான்சர் வீடியோ தான் கிடையாது, இது ஜஸ்ட் நான் வந்து போன இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அட்ரஸ் வந்து நான் என்னோடய வ்ளாக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆக்சுவலி கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அங்கே போங்க, பட் நான் ரேட் வந்து டிஃப்ரென்ஸஸ் சொல்லிடுறேன். பெஸ்ட் வந்து மயிலாப்பூரோட ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தாங்க, அங்கே தான் பார்கெயின் பண்ணலாம். ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், தென் இட்ஸ் அப் டு யூ. இன்னொன்று, ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பாலாம் வந்து அந்த மரப்பாச்சி பொம்மைலாம் வச்சுருந்தார். அது அப்புறம் அந்த வாழை மரம் வந்து அந்த ஒரு மாதிரி மெட்டல் பேப்பரில் செஞ்சது, அதெல்லாம் லைக் அந்த காலத்து டாய்ஸ் வந்து இப்பயும் இருக்குது. ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அதெல்லாம் பார்க்கும்போது காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. மரப்பாச்சி பொம்மைலாம் லைக் நம்ம கை அளவு கூட இல்லை, அது கொஞ்சம் சின்னது. அதெல்லாம் வந்து 500 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, லைக் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அந்த பழைய காலத்து பொம்மைலாம் அப்படியே பார்க்கறதுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஓகே, இப்போ மயிலாப்பூர் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்புங்க. நெக்ஸ்ட் வந்து அது ஸ்ட்ரீட் ஷாப் பக்கத்துலேயே வந்து விஜயா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. சரி, அதில் போயிட்டு கொலு செக்ஷன் பார்க்கலான்னு போயிருந்தேன். பட் காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு. ஸோ பார்கெயின்லாம் பண்ண முடியாது, அங்கே ரேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு எழுதி ஓட்டியிருப்பாங்க. அதனால் ஓகே, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் ஆக்சுவலி மயிலாப்பூரில் வந்து பெஸ்ட்டு. ஸோ வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் நிறையா பேர். எல்லா பொம்மையும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, லைக் மண் பொம்மை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பேப்பர் மஷ் சொல்லுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி, அதை பார்கெயின் பண்ண முடியாது. பட் மண் பொம்மை எல்லாம் வந்து கடையில் விற்கிறதும் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் விற்கிறதும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து நம்ம பார்கெயின் பண்ணலாம். லைக் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்டு வந்து அங்கே 3000 ரூபாய் சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து நீங்கள் 1500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அப்படி தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து நம்மளுக்கு அதுதான் லாபம் ஆக்சுவலி. ஸோ பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிரின்னு ஒரு ஸ்டோர் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஹேண்டிக்ராஃப்ட் ஹேண்ட்லூம் அதுக்கு போயிருந்தேன். அந்த ரெண்டு ஷாப்புமே காஸ்ட்லி தான். ஸோ அந்த ஆல் இண்டியா ஹேண்டிக்ராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் தான் நான் எல்லா கொலுவையும் வாங்கினேன். அவங்க கடலூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணாங்க. இவ வெரி ஸ்வீட். அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி அவங்க ரீசனபிளான ரேட் சொன்னாங்க, அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட தான் எல்லாமே வாங்கினேன். பட் மற்றபடி இங்கே எல்லாமே இங்கே அழகாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. பார்கெயின் கண்டிப்பாக பண்ண முடியாது. இஃப் அட் ஆல் யூ ஓகே வித் இட்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரி
அப்புறம் ஆல் இண்டியா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட், விஜயா ஸ்டோர்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.